ஜல்ஜி ராவில் இருக்கக்கூடிய நன்மைகளை பத்தி நம்ம பார்க்கலாம். நம்ம எத்தனையோ வகையான பொடிகளை நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து நம்ம சாப்பிட்ருப்போம், ஜூஸாக செஞ்சு குடிச்சிருப்போம். அதுவும் நம்ம எப்போதுமே அதிகமாக கடையில் வாங்குறத விட வீட்டிலேயே வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சில வகையான பொடிகளை, மருத்துவ குணமிக்க பொடிகளை தயார் செஞ்சு குடிச்சிருப்போம். ஸோ அந்த வகையில் பெரும்பாலான நபர்களுக்கு தெரியாத ஜல்ஜீரா பொடியுடைய நன்மைகளை பற்றி தாங்க நம்ம இப்போ சொல்ல போகிறோம். அது என்ன புதுசாக ஜல்ஜீரா பொடி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஜல்ஜீரா அப்படிங்கிறது ஒரு பிரபலமான வட இந்திய பானம். ஜல் அப்படின்னா தண்ணீர்னு அர்த்தம், ஜீரகம் அப்படின்னா ஜீரகம்னு அர்த்தம். அதாவது ஜீரக தண்ணீர் தான் அப்படி சொல்றாங்க. ஆனா அந்த ஜீரக தண்ணீர்ல வெறும் ஜீரகம் மட்டும் கிடையாதுங்க. இன்னும் நிறைய விதமான மசாலா பொருட்களும், மூலிகை பொருட்களும் சேர்க்கப்பட்டிருக்கும். சோ ஜல்ஜீரா பொடியை உங்க வீட்லயே நீங்க தயார் செய்யறது எப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுங்க. நான்கு டீஸ்பூன் அளவிற்கு மிளகு தூள் எடுத்துக்கோங்க. நான்கு டீஸ்பூன் அளவிற்கு கருப்பு மிளகு, 2 டீஸ்பூன் அளவிற்கு சிட்ரிக் ஆசிட், 1 டீஸ்பூன் அளவிற்கு பிளாக் ராக் சால்ட், 2 டீஸ்பூன் அளவிற்கு உப்பு. இந்த எல்லா பொருட்களையும் மிக்சியில போட்டு ஒன்றாக நல்லா தூளாகிற வரைக்கும் நல்லா வந்து அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் அந்த பொடியை ஒரு டப்பாவில் போட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அளவிற்கு குளிர்ந்த தண்ணீரில் அரைக்கப்பட்ட அந்த பொடியிலிருந்து 1 டீஸ்பூன் அளவிற்கு ஜல்ஜீரா பொடியை அந்த தண்ணீரில் சேர்த்து நல்லா கலக்குனீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஜல்ஜீரா ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுங்க. இந்த ஜல்ஜீரா ஜூஸை குடிச்சிங்கன்னா நிறைய விதமான நன்மைகள் வந்து கிடைக்கும். ஜல்ஜீரா பொடியில் ஜீரகம், மிளகு, இஞ்சின்னு சொல்லி நிறைய மூலிகை குவாந்த பொருட்கள் கலந்துருக்கிறதுனால நம்மளுடைய உடலுக்கு நிறைய விதமான நன்மைகளையும் சில விதமான பிரச்சனைகள் குணப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் கூட வந்து இது வந்து இருந்துகிட்டு இருக்குது. முக்கியமா உடல் எடையை குறைக்குங்க. ஜல்ஜீராவில் குறைந்த அளவிற்கு கலோரிகள் இருக்கிறதுனால இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு மிக சிறந்த பானம்னு சொல்லலாம். ஸோ அதனால நீங்க ஜல்ஜீரா பொடியை ஜூஸாக பயன்படுத்தி தினமும் வந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடல் எடை சீக்கிரமா குறைஞ்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க. இந்த பொடியில ஜல்ஜீரா பொடியில வைட்டமின் சி சத்து இருக்கிறதுனால இதை நம்ம தண்ணீர்ல கலந்து ஜூஸ் கூட குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளோட உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்யும். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுக்களை இது வெளியேற்றிடும். நெக்ஸ்ட் பார்த்தோம் செரிமான கோளாறு போக்குங்க. உடல்ல வாயு பிரச்சனை, அதுகாரம், செரிமான கோளாறு இது போன்ற பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நம்ம ஜல்ஜீரா பொடியை 1 டம்ளர் அளவிற்கு தினமும் ஜூஸாக செஞ்சு குடிச்சிட்டு வந்தோம்னா நான் தண்ணீர்ல கலந்து குடிக்கிறப்ப உடல்ல இருக்கக்கூடிய இந்த செரிமான பிரச்சனை உட்பட எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நெக்ஸ்ட் பார்த்தோம் கர்ப்பிணி பெண்கள் பத்தி குறிப்பிட்டு சொல்லணும். கர்ப்பிணி பெண்கள் தினமும் காலையில ஜல்ஜீரா பொடியை தண்ணீரோட கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது, மயக்கம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது. நெக்ஸ்ட் சாதாரண பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜல்ஜீரா வந்து பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வயிற்று வலியை குறைப்பதற்கான நிறைய நன்மைகள் வந்து கொடுக்குது. ஸோ அதனால மாதவிடாய் காலத்தில் வயிற்று வலி ஏற்படக்கூடிய பெண்கள் ஜல்ஜீரா பொடியை தண்ணீர்ல கலந்து குடிச்சா ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரத்த சோகையை குணமாக்குங்க. ஜல்ஜீரா பொடியில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து நம்மளோட உடல்ல ரத்த அணுக்களை அதிகரிக்க செஞ்சு ரத்த சோகையை படிப்படியாக குணமாக்கிடும். ஸோ அது மட்டும் இல்லாம உடல்ல ஏற்படக்கூடிய அதிகப்படியான வெப்பத்தையும் இது குறைக்கும். வயிற்றுப்புண்கள், வாய்ப்புண்களையும் ஈஸியா வந்து குறைச்சிடுங்க. ஸோ ஜல்ஜீரா ஜூஸ் அப்படிங்கிறது நிறைய விதமான நன்மைகள் கொடுக்குது. இது வட இந்திய பானமாக இருந்துகிட்டு இருக்கு, தென்னிந்தியாவில் நிறைய பகுதியில் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் வந்து பெரிய அளவில் பரவலாக மாறல. இன்னும் நிறைய பேருக்கு ஜல்ஜீரா பொடி அப்படின்னா என்ன, ஜல்ஜீரா ஜூஸ்னா என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம இப்போ சொன்னது தெரிஞ்சிருக்கும். உங்கள் வீட்டிலே நீங்கள் ரெடி பண்ணி தினமும் 1 டம்ளர் குடிச்சு பாருங்கள்.